Welcome back to Fona Tamil. Today June 15, 2022, TVT episode 876. First news. சந்தோஷமான விஷயம். Finally 5G spectrum auction வந்து cabinet approve பண்ணிச்சு government. அப்போ ஒரு step closer ஆயிடுச்சுப்போ. So அடுத்த மாசம் எண்டிங்ல வந்து auction plan பண்ணிருக்காங்கலாம். So ஜூலை எண்டா. Actually early June plan பண்ணிருந்தாங்க. ஆமா. So delay ஆயிடுச்சு. நிறைய டிலேக்கு அப்புறம் இப்போ வந்து ஜூலை எண்ட் பிளான் பண்ணிருக்காங்க. சரி இப்போ ஜூலை எண்ட்ல ஆக்ஷன் பண்ணானா இந்த வருஷத்துக்குள்ள ரோல் அவுட் ஆகுமா? அந்த மோஸ்ட்லி இயர் எண்ட்ல ரோல் அவுட் ஆயிடும். ஏன்னா எல்லா கம்பெனியும் ஆல்ரெடி ஹார்ட்வேரோட டிப்ளாய்மெண்ட் எல்லாமே பண்ணியாச்சு, டெஸ்டிங் எவ்வளவு டெஸ்டிங் பண்ணியாச்சு, வெறும் ஆக்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்ஷன் முடிஞ்ச உடனே கூட சீக்கிரம் வந்துடும் ஒரு ஹோப். இந்த இயர் எண்ட் கூட மேபி அட்லீஸ்ட் மெட்ரோ சர்க்கிள்ஸ் கூட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 72,000 அந்த அவ்வளோ மெகா ஸ்பெக்ட்ரம் வந்து வேலிட்டி வந்து 20 years போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது பண்ணா இன்னும் 20 yearsக்கு வந்து இந்த ஸ்பெக்ட்ரம். ஸோ நிறைய லோ பேண்ட் ஸ்பெக்ட்ரம் இருக்கு, ஸோ மிட் இருக்கு, ஹை ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸ் இருக்கு. ஸோ 26 கிகாஸ் அப்போ மில்லிமீட்டர் அவங்க வைக்கிறாங்க. ஆனா வாங்குவாங்களா, எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு தெரியலையே. ஆமா, அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க இல்லையா, எனக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு. இது வந்து காஸ்ட்லியா தான் இருக்கும், ஆனா இது கிடையாது. சோ இதுக்கு முன்னாடி வந்து ஆக்ஷன் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் கட்டணும், மேண்டேட்டரி ரெக்வயர்மெண்ட், அப் ஃப்ரண்ட் பேமெண்ட் வந்து இப்ப கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணிருக்காங்க. யூஸ்வலா வந்து 4G ஆக்ஷன் 3G ஆக்ஷன் எல்லாம் வந்து அப் ஃப்ரண்ட் பேமெண்ட் கட்டணும். இப்ப வந்து அப் ஃப்ரண்ட் பேமெண்ட் கட்ட வேணாம், ஆனா 20 equal ஆனுவல் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி இயர் ஒரு இயருக்கு ஒன்ஸ் 20 yearsக்கு வந்து 20 years கொடுக்குறாங்களே, 1 yearக்கு முன்னாடியே கட்டணும் அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர வந்து 2 carriers வந்து 250 megahertz ஈச் இ பேண்ட்ல வந்து டெலிகாம் ப்ரொவைடர்ஸ்க்கு ஒரு பேக் எண்ட் இதுக்கு மாதிரி பேக் ஹால் அதுக்காக கொடுத்துருக்காங்க. அது தவிர ட்ரெடிஷனல் மைக்ரோவேவ் பேக் ஹால் வந்து இது எக்ஸிஸ்டிங் பேண்ட்ஸ் 13, 15, 18, 21 GHz பேண்ட்ஸ்ல வந்து என்டர்பிரைஸுக்கு வந்து இதுவும் சொல்லியிருக்காங்க. மத்த பிரைவேட் இதுக்கு சண்டை போட்டுருந்தாங்கல்ல, இப்ப அவங்க வந்து டைரக்டாவே டாட் இது பண்ணிடும் அப்படின்னு போட்டிருக்கு. டைரக்டாவே போட்டிருக்கு. சோ இது வந்து பிரைவேட் நெட்வொர்க்ஸ், இது எல்லாத்துக்குமே இண்டஸ்ட்ரி 4.0 அப்ளிகேஷன்ஸ், அதான் IoT, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துக்குமே. சோ கம்பெனிஸ் யாரா இருந்துச்சுன்னா இதுதானே வேணும்னு சொன்னாங்க. அவங்க ஆக்ஷன் பண்ணி போக வேணாம்னு சொன்னாங்க. சோ ஃபைனலா ஓகே ஓகே அப்படி பண்ணிட்டாங்க. சோ இதெல்லாம் அதனால தான் சீக்கிரம் டிலே ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ பேச்சுவார்த்தை முடிச்சு இப்போ ஃபைனலா பண்ணிட்டாங்க. சோ இவங்க வந்து சப்மிட் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. ஏதோ 1st to 8th வந்து இவங்க பிட்டர்ஸ் வந்து அமௌண்ட் வந்து பீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 14th பிஃபோர் 14th வரைக்குள்ள அவங்க சைன் பண்ணி இது பண்ணிடுவாங்க. சோ மோஸ்ட்லி ஜூலை எண்டு ஆக்ஷன் முடிஞ்சிடும். பாக்கலாம் என்ன யாரெல்லாம் எவ்வளவு வாங்குறாங்க, என்னெல்லாம் ஆகுதுன்னு பாக்கலாம். ஜியோ ஏர்டெல் தான் மெயினா இருக்கும். வோடாஃபோன்லாம் என்ன நிலைமையில இருக்கு, வோடாஃபோன் ஐடியா ஆல்ரெடி அவ்வளவு டெப்த்ல இருக்கு. சரி ஓகே, அடுத்த நியூஸ். ஃபைனலி நத்திங் ஃபோன் ஒன்னோட ரியர் டிசைன் ரிவீல் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? இது அதே டிசைன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்றாங்கல்ல, நம்ம ஃபோன் ஒன்ல இருந்துச்சு. டிரான்ஸ்பரண்ட் UI டிசைன்ல அது ஓகே. அந்த கேமரா வந்து ஐபோன் மாதிரியே இருக்கு. எல்லாரும் iPhone 11 iPhone 11 சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, ஆக்சுவலி ஒரு iPhone 11 மாதிரி தான் இருக்கு. iPhone 11 ஒரு ஸ்கின் போட்ற மாதிரி இருக்கு. iPhone 10ல வந்து இந்த வெர்டிகல் கேமரா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. iPhone 11ல கொஞ்சம் தனியா அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்கும் iPhone 11ல. இதுல வந்து அந்த பெருசா இல்ல, வெறும் ஒரே ஒரு 2 டூவல் கேமரா மட்டும் தான் இருக்கு. அது தவிர பிளாஷ் வந்து தனியா இருக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஃபுல்லா பேக் வந்து கிளாஸ் தானா. சோ கிளாஸ் பேக் வித் டிரான்ஸ்பரண்ட், அப்படி பாக்கிறதுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் மாதிரி இருக்கும். அலர் ஸ்லைடர் இல்ல, ஏன்னா அது நதிங் தெரியல. அலர் ஸ்லைடர் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு தெரியலையே. என்ன OnePlus காப்பி பண்ண போறாங்க, என்ன OnePlus தூக்க போறாங்க, இந்த இந்த போன்ல வரப்போதா தெரியலையே. iPhoneல இருக்கிற பம்ப் இருக்கு, iPhoneல இருக்கிற மாதிரி இருக்கு, சொல்ல முடியாது. அவங்க முன்னாடியே கால்பே அப்படி தான் சொல்லிருந்தாங்க, நாங்க வந்து iPhoneக்கு தான் காம்படிஷன் அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி அந்த ஐஃபோன் SE சீரீஸு இல்லை மினி அதுக்காக காம்படிஷன் பண்ணி ஒரு காம்பேக்ட் ஃபோனாக தான் இருக்கும். இந்த ஃபோட்டோஸ் இருக்கா, இதில் வேற இது போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து அந்த மாடல் நம்பர் வந்து A063ன்னு ஒன்று போட்டிருக்கு. அது தவிர நத்திங்கோட டெக்னாலஜி யுனைடெட் கிங்டம் போட்டிருக்க. அந்த அந்த இது பாரு, கையில பிடிச்சிட்டு இருக்கும்போது சின்னதா இல்ல இருக்குல்ல. ஆமா, 6.1 6க்கு கம்மியா இருக்குமா தெரியல. Mostly 6 inch அது கம்மியா இருந்துச்சுனா ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கும். இல்ல கையில புடிச்சு கை ஃபுல்லா கவர் ஆகுதா? பேட்டரி ஆனா பேட்டரி 4500 ன்னு ரூமர்ல இருக்கு. அப்போ ஒரு 6.1 inch இருக்கும்ல. அது கம்மியா இருந்துச்சுனா தெரியல. ஆனா Samsung ஏ 3000 கம்மி பண்ணிட்டாங்களே. ஆமா கரெக்ட். அப்போ 4500 னா கண்டிப்பா ஒரு 6.1 inch. மேபி ஏனா iPhone ஓட 13 Pro சைஸ் 13 சைஸோட 6.1 inch தான். அதே டிசைன் அதுவே 4500 இல்ல அது ஐபோனோட இது அது வேற ஆண்ட்ராய்ட்னா கண்டிப்பா ஒரு 4500 mAh பேட்டரி ஒரு வீடியோ ஒன்னு போட்டுருக்காங்க அந்த வீடியோல எப்படிலாம் டிசைன் பண்ணனும் அது பண்ணனும் அந்த வீடியோல இருந்தா இந்த இது இருக்கு நிறைய இடத்துல பிளர் பண்ணிருக்காங்க சோ ஃப்ரண்ட் பார்ட் எல்லாம் பிளர் பண்ணிட்டாங்க போல ஃப்ரண்ட் பார்ட்க்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு மாசம் இருக்குல டீஸ் பண்ணோம்ல கொஞ்சமா அது ரிவீல் பண்ணுவாங்க அப்படி நினைக்கிறேன் இதுவே ரொம்ப மாசம் டீஸ் பண்ண மாதிரி இருக்கு லீக் படி வந்து 7 Gen 1 தான் எக்ஸ்பெக்டட் 64 MP மெயின் கேமராவா மோஸ்ட்லி ஓஎஸ் இருக்குது வாய்ப்பு இருக்கு அது தவிர 12 MP அல்ட்ரா வைட்னு போட்டுருக்கு ஸோ தண்டா 2 MP தான் கிடையாது கண்டிப்பாக தூக்கிடுவாங்க அதுக்கப்புறம் 20 MP ஃப்ரண்ட் கேமராவும் லீக்ல இருக்கு 4500 30 watt இல்லை 45 watt ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கு வயர்லெஸ் ஃபாஸ்ட் ஆப்வியஸ்லி இருக்கும் இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய காயில் நீங்களே உங்களுக்கே தெரியுது எவ்வளோ பெரிய காயில் இங்கே இருக்குன்னு சரி ஓகே பார்க்கலாம் அடுத்தது எவ்வளோ நாளில் டிஸ்பிளே ரிவீல் பண்ணுறாங்கன்ட்டு இப்ப 3 டேஸ்ல 3 இது வந்துச்சுல பேக்ல அதுக்கு அப்புறம் அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த வாட்டி பாட்டம் பேசலே இல்ல அப்படினு சொன்னாங்கல இப்ப பாட்டம் பேச மட்டும் காட்டுவாங்க அதுக்கு அப்புறம் சைடு மட்டும் காட்டுவாங்க போர்ட்ஸ் காமிக்குமே போர்ட்ஸ் காமிக்கிறோம் அதுக்கு அப்புறம் 5G பேண்ட் எப்படி இன்டகிரேட் பண்ணிருக்காங்க சோ ரெயிலிங் மட்டும் காமிப்பாங்க இதெல்லாம் நாம எதுக்கு ஐடியா கொடுக்குறோம் ஃபுல்லா ரிலீஸ் பண்ணுவாங்க கரெக்ட் ஹைப் ஏத்துறாங்க ஆமா வேற என்ன அடுத்து OnePlus 10T ஓட புது ரெண்டர் வந்துருச்சா OnePlus ரெண்டர்ல வந்து இது 10 Pro தானே அதே மாதிரி தான் இருக்குல Hasselblad branding இல்ல சோ மோஸ்ட்லி Hasselblad வராதான் இதுல அப்ப இது லோ எண்ட் ஓ Hasselblad வராதான் அப்ப A+1 Gen இருக்குமா இருக்குமா அது இருக்கும் ஆனா Hasselblad இருக்காதா இருக்காதா என்னது இது கொஞ்சம் அல்ட்ரா வைட் கேமராவும் இந்த வாட்டி 8 MP னு வேற புது ரூமர்ல இருக்கு இதுக்கு முன்னாடி 16 MP அல்ட்ரா வைட் வந்துச்சு 8 MP அல்ட்ரா வைட்னு புது ரூமர்ல இருக்கு அதோட 2 MP மேக்ரோவும் இருக்குன்னு போட்டிருக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் போன்ல எதுக்குயா 2 MP மேக்ரோ இது லீக் தான் அபிஷியல் இல்ல ஆனா எதுக்கு இவ்வளோ பயங்கரமான ஸ்பெக்ஸ் கொடுத்து இந்த 2 MP மேக்ரோ ஒரு டெலிஃபோட்டோ இல்ல ஒண்ணுமே இல்ல உட்காந்து தண்டமா பண்ணிட்டு இருக்காங்க இது பேக்வேர்ட்ல போயிட்டு இருக்காங்க நான் மட்டும் என்ன பண்றாங்க அதர் சைடு தூக்கிடாங்க பவர் பட்டன் அலர் ஸ்லைடர் வந்து ப்ரோல மட்டும் தான் இருக்குமா சோ நார்மல் இதுல இருக்காது அப்படினு போட்டுருக்கு இனிமே வந்து ப்ரோ மாடல்ஸ்ல மட்டும் தான் அலர் ஸ்லைடர் இருக்குன்னு வேற ரூமர் இருக்கு ஆனா ப்ரோ மாடல்ஸ் இருக்குமால ஃபுல்லா தூக்கிடுவாங்களா அதுவும் சொல்ல முடியாதுல இதுக்கு அப்புறம் ப்ரோ மாடல் எப்போ வரும் நெக்ஸ்ட் இயர் தான் வரும் இந்த வருஷம் அல்ட்ரா கேன்சல் ஆயிடுச்சுல அல்ட்ரா கேன்சல்னு ரூமர்ல அதுவும் ரூமர்ல தான் இருக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல சரி ஓகே ஓகே சோ இத ஃப்ரண்ட் கேமரா இருக்குமா 30 MP ன்னு இருக்கு இப்போ ரூமர்ல வந்து 16 MP தான் இருக்கும் அப்படின்றாங்க டேய் என்னடா அது ஃபுல்லா டவுன்கிரேட் மாதிரி இருக்கு போதிக்கு அதே மாதிரி இருக்காது 6.7 inch full HD+ 120 Hz AMOLED screen 8+ Gen 1 அதான் 8GB 12GB மாடல்ஸ் up to 512GB ஸ்டோரேஜ் தெரியல இது எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வரட்டும் வரட்டும் இது எப்போ ஜூலை ஆகஸ்ட்லையா இது வந்து ப்ரொடக்ஷன் நெக்ஸ்ட் மந்த் ஜூலையே ப்ரொடக்ஷன் பண்ணி ஜூலையே லான்ச் பண்ணலாம் பிளான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மோஸ்ட்லி அதான் ஆமா வரும் இந்த மாசம் வேற இந்தியால நாட் டூட்டி வருதுன்னு போட்டிருக்காங்க ரைட் அது ரூமர் இருந்துச்சுல அதுவும் 130,000 இருக்கும் அது 130 ஆமால ஆனா அத ப்ராசஸ் என்ன இது நம்ம ஐக்யூ 96 மணி இருக்குமா இல்ல 100 ஐயா என்ன யூஸ் அதான் போக்கப்போ வரப்போதே ஸ்லோனா சரி இன்ஃபினிக்ஸ் அவங்களோட X1 ஸ்லிம்மோட லேப்டாப் லான்ச் பண்ணிருக்காங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அதான் இப்ப டீசர் தான் போடுறாங்களே போன வீக் சொன்னாங்க லான்ச் ஆகும்ட்டு இப்ப 30,000 அதே லீக் ஆன பிரைஸ் தான் பரவாயில்ல இது கலர்ஸ் நல்லா இருக்கு கலர்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு நல்ல ஒரு ஃபினிஷ் எல்லாம் நிறைய மாடல்ஸ் இருக்கு i3 தான் ஸ்டார்டிங் சோ இது வந்து 8256 இருக்கு 8512 இருக்கு அதுவும் i5 ல வந்து 8256 16512 இருக்கு i7 ல வந்து 16512 எல்லாமே அலுமினியம் பாடி வெயிட்டும் கம்மி பண்ணிருக்காங்க ப்ராசஸர் அது முன்னாடி ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க 10th ஜென் சொல்லுங்க கோர் i3 கோர் i7 ல சொல்லிட்டு ஓகே ஆனா 12th ஜென் போட்டா இந்த பிரைசிங்க்கு வராது முக்கியமா 10th ஜென் வெச்சு தான் பிரைஸ் கட்டலாம் பிரைஸ் இது கம்மி பண்ணிருக்காங்க பிரைஸ் ஆமா சரி மத்த ஸ்பெக்ஸ் 1.24 கிலோகிராம்ஸ் தான் வெயிட் சோ ரொம்ப கம்மி 14.8 mm வந்து திக்னஸ் இதுக்கு ஆனா போர்ட்ஸ் இன்னும் இருக்கு போர்ட்ஸ் இன்னும் USB C போர்ட் வர இருக்கு ஆமா ஆமா போர்ட்ஸ் நிறைய இருக்கு USB A போர்ட் இருக்கு HDMI இருக்கு அவ்ளோ தின்னா கூட போர்ட்ஸ் ரிமூவ் பண்ணல நல்லது 100% sRGB இருக்கு 300 nits brightness இருக்கு 65 watt சார்ஜிங் இருக்கு And type C charging. This is a unique kind of feature. Front camera flash. The webcam is dual flash. Dual starlight flash camera. So, you flash video chat. Flash use flash port. The quality is very phones. Dual flash. That's LED. So, Windows 11 home. Oh, understand. Out of the box. Sorry, price? Up to 11 hours web, 9 hours on the video playback. Battery? At least fast charging. Price is 30,000 i3 model. 33,000 i3 512GB model. So, 40,000 i5 10,000 extra. 40,000. 45,000 ku 16,512 i5. So i7 la ore model la 16,512 50,000 10th gen ana core i7 irukku adha. So indha mari thin light laptop venana illa 12th gen core i7 la evlo adhigama cost kodukanum. So கொஞ்சம் பரவால கொஞ்சம் பழைய மாதிரி இந்த பரவால டென்ஷன் கொஞ்சம் பவர்ஃபுல் தான இருக்கு. ஃபேன்ஸ் பத்தியில அதுமே ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. ஃபேன்லாம் இருக்குமா இருக்காதா? Thermal performance la eppadi irukku vandha da test panni paakalam. Adukku munadi illa solla mudiyadhu illa idellam eppadi verum. So romba indha rendering la potta apdi gaari rendering la chance e illa adu indha mari thin la rattling varunu nenikiren. So 3000 rupees discount kuduthirukanga. So launch offer la vandha Axis Bank card irukkaravungalukku 3000 rupees discount irukum appdin potirukku. Sale vandha June 21st la indha sale pogudhu. So அடுத்ததும் லேப்டாப் தான். Asus ZenBook மூணு மாடல் லான்ச் பண்ணிருக்காங்க. ZenBook S 13 OLED, Vivobook Pro 14 OLED, Vivobook 16X. இது ஆல்ரெடி US ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ போன மாசம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனா ஒன்னு போன மாசம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்னொன்னு வந்து பழைய மாடல் தான். 6000 சீரிஸ் கிடையாது. இது இப்போ Ryzen 6000 சீரிஸ் வச்சு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. up to 16GB LPDDR5 RAM இருக்கும் and up to RDNA 2 graphics இருக்குமா. இது இப்ப ZenBook S 13 OLED ல தான் இதுதான் இப்ப லேட்டஸ்டா இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. அவங்களோட thinnest and lightest ZenBook லேப்டாப்னு சொல்றாங்க. அவ்ளோ பிரீமியமான ஒரு லேப்டாப். இதுல Ryzen 5 ஆப்ஷன் இருக்கு, இல்ல Ryzen 7 ஆப்ஷன் இருக்கு. 13.3 inch என்னது 2.8K OLED டிஸ்ப்ளேயா and அதுல தான் Dolby Vision support வேற இருக்கு. லேப்டாப்ல Dolby Vision சப்போர்ட்லாம் செமையா இருக்கும். அதுக்கு அப்புறம் VESA certification, 16GB RAM, 512 இல்லனா 1TB SSD storage, touch screen da and Dolby Atmos 720p 1.1 kilograms avladana amma lightweight la amma thickness 14.9 mm thickness இருக்கு. USB C da ellame USB C da irukku ena evlo thinna irukona kandipa apdi da irukanum. Seri adukku appo Vivobook 16X idu konjam perusu ana idu vende 6000 series 5000 series la ama up to da matte up to da anyways idla Ryzen 7 5800H adum sama processor da illana Ryzen 5 option kuda irukku. idlum up to 16GB RAM 512 up to 1TB idu irukka alla up to 512GB SSD da. இதுல 16 inch full HD panel 16/10 ஆனா இதுல நார்மல் இல்ல OLED இல்ல வெறும் நார்மல் IPS LED பேனல் தான். அதுக்கு அப்புறம் USB fingerprint scanner Wi-Fi 6 90.3 1.8 kg கொஞ்சம் ஹெவியான லேப்டாப். ஆனா military grade அந்த சர்டிஃபிகேஷன் வேற இருக்கு 810H சர்டிஃபிகேஷன். இது தவிர ஒரு Vivobook Pro 14 OLED. ஸோ இதுக்கும் ஒரு OLED பேனல் ஆப்ஷன் இருக்கு. இதில் 14 inch ஸ்க்ரீன் தான். ஸோ அது ஏன்னா இது 2.8K. ஸோ அந்த 13.3 inch ஸ்க்ரீனோட கொஞ்சம் பெருசான டிஸ்பிளே. இதில் 100% DCI-P3 கலர் கிராமட்டும் கவரேஜுக்கு. ஸோ கலர் ஆக்யூரசி செம ஹையாக இருக்கும். இதில் Ryzen 7 5000 series தான், 7000 series இல்லை. ZenBookல மட்டும் தான் 6000 series இருக்கு. Radeon graphics, 16GB up to 16GB RAM and USB-C port, 50 watt hour battery, 90 watt fast charging வேற இருக்கு. fingerprint sensor and இது 1.4 kg. so கொஞ்சம் ஒரு mid level. So pricing okay decentா தான் இருக்கு. 1 lakh அந்த 2.8K OLED அந்த மாடல் ZenBook series. ஆமா ZenBookோட Ryzen 5 மாடல்ல இருந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 1 lakh. இன்னொரு வந்து Vivo 14 Pro OLED வந்து 60000. okay இதுவும் ஒரு டீசன்ட். ஆனா 2.8K OLED panel வேற சோ நல்லா இருக்கும். and Vivobookல 16X க்கு 55000 ல ஸ்டார்டிங் பிரைஸ். சோ இது ஆல்ரெடி சேல்ல தான் இருக்கு. Amazonல பார்த்தேன் இருக்கு. அதுவர Asus e-shopல இருக்கு. ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்கும் அப்படினு போட்டுருக்கு. சோ ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல கிடைக்கும்னு போட்டுருக்கு. ஓகே அடுத்து டெக்னோ அவங்களோட கேமான் சீரிஸ் நியூயார்க் ஈவென்ட்ல வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. எக்கச்சக்க ஃபோன்ஸ் இருக்கு. கேமான் ப்ரோ 5G இருக்கு, கேமான் 19 ப்ரோ இருக்கு, கேமான் 19 இருக்கு, 19 நியோ இருக்கு. ரியல்மி மாதிரி ஃபோன். ஆனா இவங்க மெயினா ஹைலைட் பண்றது வந்து அந்த 19 ப்ரோ நார்மல் 4G மாடல் தான் ரொம்ப ஹைலைட் பண்ணாங்க ஈவென்ட்ல ஃபுல்லா. ஏன்னா 19 ப்ரோ ஆனா அது 4G மாடல் ஆனா ஹைலைட் பண்ணிருக்காங்களா? ஏன்னா 5G மாடல்ல வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா இல்ல. 5G மாடல் டவுன் கிரேடா இல்ல 4G மாடல்? ஏன்னா காசு கம்மியா வைக்கணும் அப்படின்றதுக்காக 5G மட்டும் சும்மா பேருக்கு இருக்கு. ஆனா ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கு. ஏன்னா 4G மாடல்ல தான் வந்து அந்த 64MP RGBW சென்சார், அப்புறம் G+P லென்ஸ். சோ பிளாஸ்டிக் லென்ஸ்க்கு பதிலா கிறிஸ்டல் லென்ஸ் கொடுத்திருக்காங்க, கிளாஸ் லென்ஸ் இருக்கான். சோ அதனால பெட்டர் லைட் இன்டேக் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது தவிர அந்த பேக்ல வந்து ஏதோ டைமண்ட் மாதிரி ஒரு அந்த க்ளோ ஆகும். நம்ம அதான் ஓப்போ க்ளோ டிசைன் இருக்குல்ல, அந்த டிசைன் மாதிரி இவங்க இது அப்படியே போட்டிருக்காங்க. அந்த இதுல அப்படியே இருக்கு, பாக்கறது ஓப்போ மாதிரி தான் இருக்கு. ஓப்போ ரெனோ எல்லாம் ரெனோ 6 ரெனோ 7 அதுல எல்லாமே அந்த க்ளோ டிசைன் தானே இருக்கு, அதே மாதிரி இருக்கு. எல்லாத்துலயுமே 5000 mAh பேட்டரி இருக்கு. ப்ரோ மாடல்ஸ்ல வந்து 33W சார்ஜிங், நார்மல் மாடல்ல வந்து 18W சார்ஜிங் இருக்கு. ஸோ அந்த 5G மாடலில் தான் டிமென்சிட்டி 810 இருக்கு, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி, 120Hz. ஸோ எதுலையுமே அமல் கிடையாது, எல்லாத்துலேயுமே எல்சிடி தான். 64MP ஓஎஸ் கேமரா இருக்கு, 2MP டெப்த்து, அப்புறம் இது ஏஐ கேமரா இருக்கு, அவ்வளோதான். ஸோ அல்ட்ரா வைட் எதுலையுமே கிடையாது. தவிர 16MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. ஸோ இந்த ப்ரோ மாடல், ஸோ இந்த ப்ரோ மாடலில் தான் மெயின் ஹைலைட்டு. 50mm போர்ட்ரேட் கேமரா இருக்கு, செகண்டரி கேமரா. ஸோ அல்ட்ரா வைட் கிடையாது. அது வந்து 2x ஆப்டிக்கல் ஜூம் கிடைக்கும். அது தவிர 2MP நார்மல் கேமரா இருக்கு, டெப்த் சென்சாரு, 32MP ஃப்ரண்ட் கேமரா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கேமான் 19 இது வந்து ஃபுல் ஹெச்டி தான். இது வந்து இது கிடையாது, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்லாம் கிடையாது. ஹீலியோ G85 அந்த 4G மாடலில் வந்து G96 உள்ள டிமென்சிட்டி 810, G96, அப்புறம் ரெண்டு மாடல்லையுமே G85 இருக்கு. ஸோ இதுல என்னன்னா டிஃபரன்ஸ் மெயினா இந்த இதுக்கும் நியோக்கான டிஃபரன்ஸ்னா ஒன்ல வந்து 64MP கேமரா, 2MP ஃப்ரண்ட்ல வந்து 16MP கேமரா இருக்கு. நியோல வந்து 48MP கேமரா, 2MP ஃப்ரண்ட்ல வந்து 32MP கேமரா இருக்கு. இதுல ஃப்ரண்ட்ல வந்து சாஃப்ட் எல்இடி டுவல் எல்இடி ஃபிளாஷும் இருக்கு. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். இவ்வளோ மாடல்ஸ் இருக்கு. ஸோ ப்ரைஸிங் வந்து இவங்க ப்ரோ மாடலுக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. $280 தான் ப்ரோ மாடல். ஸோ 21,800 இது நார்மல் ப்ரைஸிங் தான். ஆனால் சில கண்ட்ரிஸ்லாம் வந்து 120,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. G96க்கு 20,000 அதிகம் தான். பார்ப்போம் இந்தியாவில் வந்து இந்த ப்ரைஸிங்ல வைக்கிறாங்க. அந்த பேக் டிசைன் பார்க்கும்போது இப்போ நேற்றுக்கு ஒரு ரியல்மி ஃபோன் வந்துச்சு, விவோ ஃபோனா இல்லை ரியல்மியோட V சீரீஸ்ல ஒரு ஃபோன் இருந்துச்சு. கேமரா பம்ப் இப்படி தானே இருந்துச்சு, பிளாட்டா இருந்து அப்படியா பாக்கிறதுக்கு இப்படி மாதிரி தான் இருந்துச்சு. கூடிய சீக்கிரம் இதுல கிடைக்கும் அப்படின்றாங்க அவங்க. இந்த போன் ரியல்மி அந்த நேத்துக்கு பார்த்த அந்த V20 சீரிஸ் தானே ஏதோ ஒண்ணு. சரி ஓகே. இது இப்போ இந்தியா யூஎஸ்ல கிடைக்குமா, எங்க கிடைக்கும்னு கூடிய சீக்கிரம் வந்து லோலோட் ஆகும் அப்படின்னு. இந்தியாவுக்கு வரும், வந்துடும். சூப்பர். அடுத்தது அடோப் ஒரு போட்டோஷாப் பிரீமியமா ஆட் வருமா? இல்ல அப்படின்லாம் இல்ல. வெப் இப்போ ஒரு புது வெப் கிளைண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி டெஸ்டிங்ல ஆல்ரெடி இருக்கு. கனடா யூசர்ஸ்க்கு ஏதோ டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் மாதிரி நம்ம ஆண்ட்ராய்ட்ல iOSல போட்டோஷாப் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம்ல. ஆனா எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்காது. சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் பிரீமியம் மாதிரி லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அடோப் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வெப் கிளைண்ட்ல கூட நிறைய ஃப்ரீ ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதாவது கோர் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும், லேயர்ஸ் இந்த மாதிரி, அதுக்கு பேசிக் எடிட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. உங்க பிரீமியம் ஃபீச்சர்ஸ் பண்ணனா பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிடலாம், அடோபோட சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ். ஸோ இது என்னன்னா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ வெப் கிளைண்ட்லேயே இன்ஸ்டால் பண்ணலாம். உங்களுக்கு பிசில இருந்து டேரக்டா குரோம் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ அடோ போட்டோஷாப்போட பவர் இப்போ யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்ல குரோம் புக்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். குரோம் புக்ஸ் இப்போ கொஞ்சம் குரோம்புக்ஸ்ல வந்து பிக்ஸ்லர் அந்த மாதிரி தான் இருக்கு வெப்ல. போட்டோஷாப் இது வரைக்கும் வரல. ஆண்ட்ராய்ட்ல இருக்கு, iOSல இருக்கு, iPadOSல இருக்கு, macOS இருக்கு, அண்ட் பிசில விண்டோஸ்ல கூட இருக்கு. அண்ட் இது வரைக்கும் அந்த பிசியில் டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஸ்பெக்ஸ் வேணும் போட்டோஷாப் யூஸ் பண்ணுறதுக்குன்னா, கொஞ்சம் ஹெவியான அப்ளிகேஷன். இப்போ போட்டோஷாப் கொஞ்சம் ஆனால் லைட் யூசர்ஸ்க்காக எந்த ஸ்பெக்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு கூட வெப் வழியா அவங்களுக்கு ப்ரௌசர் தேவையில்லையா ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம். ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு டேரக்டா அவங்க ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிட்டு அதை கொலாபரேட் கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இது இப்போ ஃபியூச்சர் இப்போ வரைக்கும் ஃப்ரீயா தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர்ல அந்த ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு அதுவும் அப்டேட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி கொடுத்துக்கிற வேர்ல்டில் ரோல் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்தது வாட்ஸ்அப் மைக்ரேஷன், ஆண்ட்ராய்ட் டு ஐபோன் மைக்ரேஷன் வந்துருச்சு. எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த ஃபீச்சர்? போன வருஷம் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. போன வருஷம் Samsung Android வந்துச்சு. என்ன Samsung Galaxy மட்டும் தான வந்துச்சு. அதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டாங்க மத்த OEMsலாம் அங்க ரோல் அவுட் பண்ணோம், எங்க கையில இல்ல. Android OEMs போன வருஷம் ஜனவரியில 2021 ஜனவரியில இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க. இப்போதான் ஃபைனலா எல்லா போனுக்கும் வந்துருச்சு. அதுவும் இப்போ Android டு Android வந்து ஒரு தனி ஒரு ஆப் தான். அந்த ஆப் வச்சு மூவ் பண்ணும். சோ இப்போ நீங்க iOS ஆப், சோ இப்போ நம்ம iOS மூவ் பண்றோம், புது iOS ஃபோன் வாங்கிருக்கோம். செட்டப் பண்ணும்போது ரீசெட் பண்ணி ஃபுல்லா அந்த மூவ் டு iOS ஆப் வந்து ஆண்ட்ராய்ட்ல டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இங்க கேக்கும் ட்ரான்ஸ்ஃபர் என்னெல்லாம் டேட்டா பண்ணனும்ன்ற, அதுல வாட்ஸ்அப் இருக்கும். சோ அத அப்படியே டிக் பண்ணிட்டு அது அப்படியே வாட்ஸ்அப் டேட்டா டைரக்டா அப்போ அது லோக்கலா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ல? ஆமா, லோக்கலா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு போட்டுருக்கு. சோ கிளவுட்ல வந்து அப்லோட் ஆகாது. கிளவுட்ல அப்போ ஆனா அதுக்கு அப்புறம் iOS ல இருந்து அப்லோட் பண்ணலாம். அப்ப உங்க iCloud-ல அப்லோட் பண்ணலாம். சோ ஃபைனலா அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. சோ இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மத்த எல்லா டீடைல்ஸும் அப்லோட் ஆகும். கால் ஹிஸ்டரி, டிஸ்பிளே நேம், இதெல்லாம் வந்து அப்லோட் ஆகும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் கால் பண்ணிருக்கோம், அதெல்லாம் பண்ணா வாட்ஸ்அப் கால் அதெல்லாம் வந்து அப்லோட் ஆகாது. நல்லா விடுங்க, சாட்ஸ் தான் மெயின். இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் 5.0 லாலிபாப்ல இருந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டுருக்கு. ஸோ அவங்க வெர்ஷன் மென்ஷன் பண்ணிருக்காங்க, இந்த வெர்ஷன் ஐபோன் வந்து iOS 15.5 அதுல இருந்து அப்பதான் லேட்டஸ்ட் 5.5 தான் லேட்டஸ்ட். இப்போ அப்படின்னு போட்டுருக்கு. ஓகே ஓகே. ஸோ அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்தது மெட்டா அவங்களோட இன்ஸ்டாகிராம் குவெஸ்ட் ஹெட்செட்டுக்கு வந்து பேரண்டலுக்காக நிறைய சூப்பர்விஷனுக்காக நிறைய டூல்ஸ் வந்து இல்லையா? குவெஸ்ட் ஹெட்செட் வந்து பேரண்டல் சூப்பர்விஷன் அந்த ஹெட்செட்டுக்காக நிறைய இது பண்ணியிருக்காங்க. ஏதோ ஸ்பெசிஃபிக் ஆப் பிளாக்கிங் பண்ணலாம். ஸோ ரேட்டிங் படி இந்த பிளாக் பண்ணலாம் டீன்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை தவிர உங்களோட டூல்ஸ் இன்ஸ்டாகிராமுக்கும் நிறைய இது வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இன்விடேஷன் அனுப்பலாம். ஆல்ரெடி வந்து இந்த ரிமைண்டர்ஸ், பிரேக் ரிமைண்டர்ஸ்லாம் ஆல்ரெடி இருக்கு. இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் சில்ட்ரன் கேன் ரிவோக் பேரண்டல் கண்ட்ரோல் பெர்மிஷன் அட் எனி டைமா? அப்ப என்ன யூஸ்? சரி, நோட்டிஃபை ஆகட்டும், நான் ரிமூவ் பண்ணக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க? என்னது இது? அது வந்து இதுக்குதான், அந்த இதுக்காக இருக்கும், இந்த இதுக்காக 20 minutes அந்த பிரேக் அந்த மாதிரி இருக்கும். அந்த அதெல்லாம் அதுக்காக. ஓகே ஓகே ஓகே, சரி, மோஸ்ட்லி அது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நட்ஜஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ வேற ஏதாவது டாபிக் இது பண்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. நட்ஜஸா? இது ஃபேஸ்புக்ல ஒரு ஃபீச்சர் தான், போக்னு ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. அது இப்போ அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அந்த ஃபீச்சரு. இப்போ ஃபைனலாக வந்துருச்சா திருப்பி? சரி, ஓகே ஓகே. அடுத்து ஃபைனல் நியூஸ் என்னது? ஓ, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் 11 ஃபைனலா இன்னியோட முடிச்சு விட்டாங்க. இப்போ வந்து எதுலயுமே ஒர்க் ஆகாது அப்படின்னு போட்டுருக்கு. அவ்வளவுதான். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் முன்னாடி வந்து விண்டோஸ் 10ல இருந்துச்சு. ஏன்னா பேக்ரவுண்ட்ல இருந்துச்சு. ஃப்ரண்ட்ல எட்ஜ் தான் புஷ் பண்ணுவாங்க. ஆனா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இன்னும் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஏன்னா லெகசி பர்பஸுக்காக நிறைய வெப்சைட்ஸ், பழைய வெப்சைட்ஸ் எல்லாம் இன்னும் அப்டேட் ஆகல, புது கோடு வச்சிடலாம். அதெல்லாம் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் தான் ஒர்க் ஆகும். அதனால விண்டோஸ் இன்னும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்றாங்க. ஆனா இப்போ ஃபைனலா எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் 26 இயர்ஸ் நினைக்கிறேன் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் லான்ச் ஆகி. ஏன் வாய்ஸ் அவ்வளவுலயே 26 இயர்ஸ் ஆடா பாவி. 26 இயர்ஸ்க்கு அப்புறமா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து கில் பண்ணி, இது போன வருஷமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாங்க கில் பண்ண போறோம் நெக்ஸ்ட் இயர் அப்படின்ட்டு. சோ இன்னைக்கு தான் அந்த டேட், ஜூன் 15th குறிச்சு வச்சுக்கோங்க. 1995 டு அப்படியே 95 96 அப்படி இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்துச்சு. அப்புறம் அப்படியே வரிசையா போய்கிட்டே இருக்கா. 2001 2006 2013ல இருந்து அப்படியே அப்புறம் அப்படியே முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். சோ இப்போ வந்து அதான் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாரும் மூவ் ஆயிடுங்க, வந்து செத்து போச்சு அப்படின்னு போட்டிருக்கு. ரிட்டையர்ட் ஆன் ஜூன் 15th. ஸோ அவங்களுக்கு கல்லறையில இது கட்டியாச்சு. அவ்வளவுதான். சரி, ஓகே ஓகே. இதெல்லாம் தான் இன்னைக்கு நியூஸ். வேறு சில இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் நாளைக்கு தான் லான்ச் இருக்கும் ஏதாவது. ஸோ நாளைக்கு சந்திப்போம். அதற்கு சீர்சன் மிலன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.